ஹாய், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்ட் டூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு குயிக் ரீகேப் பார்த்துட்டு நம்ம பார்ட் டூக்கு போகலாம். ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் சிவிலைசேஷன்ஸ் என்னென்ன இருந்துச்சு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது ஹரப்பன் சிட்டியை யார் யார் ஃபைண்ட் பண்ணா அப்படிங்கிறத பார்த்தோம். சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பெர்னஸ், அதுக்கப்புறம் யாருங்க சர் ஜான் மேஷல், அப்புறம் அலெக்சாண்டர் கங்கோமின் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் நம்மளோட இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் எதிர்ந்து எது வரைக்கும் ஸ்ட்ரெச்சாக இருக்குது, அதோட பார்டர்ஸ் எங்கெங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட், கார்பன் ஐசோடோப், C14 அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்தஸ் வேலி சிவிலைசேஷனில் என்னென்ன சிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி இந்தஸ் வேலி சிவிலைசேஷனோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன. இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் ஏஜ், ஏன்னா அங்கே இருக்க மெட்டல்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ்னால் தயாரிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. யூனிக் ஃபீச்சர் என்னங்க, டவுன் பிளானிங் அண்ட் ஹரப்பனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஏரியாஸ் இருந்திருக்கு. அண்ட் மேக்ராக் இந்தஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னோடிகள் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் எப்படி எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க, பேக்கடு பிரிக்ஸ் இருந்துச்சு, சன்ட்ரைட் பிரிக்ஸ் இருந்துச்சு, மோர்டார்ஸ் இருந்துச்சு அண்ட் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா மட் பிரிக்ஸும், ட்ரைனேஜுக்கு பார்த்தீங்கன்னா பேர்ன்ட் பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தோம், கிரேட் பாத் மொகஞ்சதாரோவில் இருக்குது, கிரானரி எங்கெங்க இருக்குது, ராகிகாரி ஹரியானாவில் இருந்திருக்கு. மொகஞ்சதாரோவில் இன்னொரு இது பார்த்தோம், அசம்பிளி ஹாலுங்கிறதும் பார்த்தோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரோஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பைனர் சிஸ்டமோட நாலேஜ் எங்களுக்கு இருந்திருக்கு, கியூபிக்கல் சார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் மெஷர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கேருந்து மெசபடோமியாவுக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க, மெசபடோமியாலேருந்து இங்கே ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு லீடர் ஸ்டாச்சுவை பார்த்தோம், எங்களுக்கு ஹெட் பேண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே மொகஞ்சதாரோவில் தான் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டியாட்டட். அப்புறம் டான்சிங் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சு பார்த்தோம், இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் ஆர் பிரான்ஸ். ஸோ இவ்வளோதாங்க பார்ட் ஒனில் பார்த்தோம். ஸோ பார்ட் டூவில் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேவிடி காம்ப்ளெக்ஸ் பார்ட் டூவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கேவிடி காம்ப்ளெக்ஸ். கேவிடி அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொர்க்கை வாஞ்சி அண்ட் தொண்டை. கொர்க்கை வாஞ்சி தொண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிளேசஸ்ங்க. அண்ட் மர்டை, உரை, குற்றாகர், கேவிடி இதெல்லாமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிளேசஸ். அதே குர்க்கை, பூம்புகார் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சிட்டிஸோட நேம். அதே மாதிரி காவேரி பொருன்ஸ் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானோட ரிவர்ஸ் நேம். அதே மாதிரி காவேரி வாலா பொருணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரிவர்ஸோட நேம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழுக்கும் அதாவது சவுத் இந்தியாவுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ஹிட்டன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட 5000 டெக்ஸ்ட் இருந்திருக்கு. டெக்ஸ்ட் இந்த சென்ஸ் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுற மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க, சம் சார்ட் ஆஃப் சைன் லாங்குவேஜஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி 5000 டெக்ஸ்ட்டுகள் கிடச்சிருக்கு. ஆனால் இது எதுவுமே வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. அண்ட் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் யூஸ் பண்ண டெக்ஸ்ட் வந்து டிராவிடன் லாங்குவேஜுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கும் எதுவும் எவிடன்ஸ் கிடையாதுங்க. லாங்கஸ்ட் ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா 26 சைன்ஸ் வந்து ஒட்டுக்காக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்பியரல், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் வந்து எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளே ஸ்பிண்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி உல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியை விரும்புனவங்களாக இருந்திருக்காங்க. நோ ஆர்மி, அவங்ககிட்ட வந்து ஆர்மி இருந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ரொம்ப சிவிக் சென்ஸ் அதாவது ரொம்ப சிவிலைஸ்டு பீப்புளாக இருந்திருக்காங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப பிளானிங்கோடு இருந்திருக்காங்க. எந்த ஒரு போர் அந்த மாதிரி நடந்ததுக்கும் எதுவும் வந்து அங்கே எந்த ப்ரூஃப்ஸுமே கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா மெசபடோமியாலாம் பக்கத்தில் சிவிலைசேஷன் இருந்திருக்கு, அங்கேயும் இங்கேயும் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர வார் அந்த மாதிரியான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. நெக்ஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வியர் பண்ணியிருக்காங்க. நெக்லஸ், ஆர்ம்லெட்ஸ், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்ட்ரட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வியர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே என்ன மெட்டீரியல் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரக்கோட்டோ, ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்னால ஆயிருக்கக்கூடியது. ஸோ காப்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை மென். ஸோ ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை மென் என்னங்க காப்பர். அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு வந்து ஹார்ஸ் பற்றியோ இல்லை அயன் பற்றியோ எந்த நாலேஜுமே கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு எதை பற்றி நாலேஜ் கிடையாதுங்க, அயன் பற்றியும் ஹார்ஸ் பற்றியும் எந்த நாலேஜுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோனான கெர்னிலியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டூ யூனோங்க, எதுக்காக அப்படின்னா ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன்னது கெர்னிலியன். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஏதோ ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியில் ஒரு சிவிக் அத்தாரிட்டி வந்து அங்கே இருந்திருக்காங்க கவர்மெண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி. ஏன்னா இவ்வளோ பெரிய பிளான்டு டவுனாக இருக்கும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருந்திருக்கணும். அது யார் என்ன மாதிரி பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்குபேஷனுமே அங்கே இருக்கீங்க எல்லாருமே என்ன மாதிரியான மெயின் ஆக்குபேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரியல. கண்டிப்பாக அக்ரிகல்ச்சரெலாம் இருந்திருக்கும், ஆனால் மெயின் ஆக்குபேஷனாக அங்கே அந்த கண்ட்ரியில் என்ன இருந்துச்சு, கண்ட்ரி இந்த சென்ஸ் அந்த சிவிலைசேஷனில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல.
அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க, ஜுவல்லரி மேக்கிங்கில் இருந்திருக்காங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், வீவிங், கார்பென்ட்ரி ஒர்க்ஸ், ட்ரேடராக இருந்திருக்காங்க, கேட்டல் ரியரிங் பண்ணியிருக்காங்க, பாட்ரி வீல்ஸ் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் அனிமலை வளர்த்திட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஸோ நம்ம சிவிக் அத்தாரிட்டி அப்படின்னு இருந்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன நேச்சர் ஆஃப் ஸ்டேட் இல்லை பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்னங்கிறது தெரியலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டரி. பாட்டரிங்கிறது அவங்களோட ஒன் ஆஃப் தி மேஜர் ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. பாட்டரி பார்த்தீங்கன்னா பாட்டரி வீல் யூஸ் பண்ணி தான் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைநயத்தோடு இருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ பெயிண்டட் பாட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெல் ஃபயர்டாக இருந்திருக்கு, ரெட் இன் கலராக இருந்திருக்கு. பாட்டரி நம்ம வந்து மண்பாண்டங்கள் எல்லாமே ரெட் இன் கலராக இருந்திருக்கு வித் பிளாக் டிசைன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெட் இன் கலர் வித் பிளாக் டிசைன்ஸ். அனிமல் ஃபிகர்ஸும் இல்லை ஜாமெண்ட்ரிக் டிசைன்ஸும் அதில் இருந்திருக்கு, அதாவது அந்த பாட்டரியில் இருந்திருக்கு. ஸோ சொன்ன மாதிரி பெயிண்டட் பாட்டரி, எஸ் ஷேப்டு பாட்டரிஸும் இருந்திருக்கு. என்னென்ன மாதிரியான பாட்டரிஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னா டிஷ் ஆன் ஸ்டாண்ட்ஸ், ஸ்டோரேஜ் ஜார் இருந்திருக்கு, பெர்ஃபோட்டட் ஜார் இருந்திருக்கு, பவுல்ஸ் இருந்திருக்கு, பாட்ஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்டரிஸ் அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரி இது வந்து பொறிச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் பொறிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பைப்பிள் ட்ரீ லீவ்ஸ், ஃபிஷ் ஸ்கேல் டிசைன்ஸ், இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ், ஜிக்ஸாக் லைன்ஸ், ஹரிசாண்டல் பேண்ட்ஸ், ஜாமெட்ரிக் மார்ஃபிஸ், ஃப்ளோரல் அண்ட் ஃபானல் பேட்டர்ன்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டாய் கல்ச்சர். எந்தெந்த மாதிரியான டாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கவு ஷேப்பில், மங்கீஸ், ஸ்குரில்ஸ், டாக்ஸ், இந்த மேல் டான்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்ஸ் எல்லாமே எதனால் மேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டானால் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, மொஹஞ்சதாரோவில் இருந்த மேல் பிரசிஸ்ட் கிங்கோட ஸ்டாச்சு எதில் மேக் பண்ணியிருந்தாங்க? மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லி யோசிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ் யாரோடதுங்க? சுமேரியனோடது. இது ஒரு டூயினோ, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டஸ் பற்றி கன்க்ளூட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அர்பனைசேஷன் சொல்கிறாங்க. ரொம்ப பிளான்டு சிட்டிஸாக இருந்திருக்கு, அட்வான்ஸ்டு சிவிக் சென்ஸும் அட்வான்ஸ்டு சானிடேஷன் ட்ரைனேஜ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் மேலே ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனதில் ஒரு பவுண்டரி சொன்னோம் இல்லைங்களா, அதே தான் இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ நான் எதுவும் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் ஆப்கானிஸ்தான், வெஸ்ட்டில் பலாஷுதீன், சவுத்தில் மகாராஷ்டிரா, ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா காகர் அண்ட் ஹர்கா ரிவர் வேலி இருந்திருக்கு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கோட எண்டில், சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கோட எண்டில் கொடுத்துருந்தாங்க. கிரேட் பிரமிட் ஜிகா. இந்த கிரேட் பிரமிட் பார்த்தீங்கன்னா குஃபு அப்படிங்கிற ஒரு கிங்னால் கட்டப்பட்டது, இந்த இயர் ஆஃப் 2500 BCE. இது எல்லாமே லைம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிரமிட்மே கிட்டத்தட்ட 15 டன் எடை இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியன் சுமேரியன் பீரியடில் வந்து உர் ஜிகுராட் அப்படிங்கிறது ஒன்று கட்டப்பட்டிருக்கு. யாருனாலும் கிங் உர் நம்மு அப்படிங்கிறவனால இந்த ஹானர் ஆஃப் மூன் காட்ஸின்க்கு வேண்டி கட்டியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அபு சிம்பிள், சைட் ஆஃப் 2 டெம்பிள்ஸ் பில்டு பை எஜிப்டியன் கிங் ரமிசஸ் 2. ஸோ ரமிசஸ் 2னால 2 டெம்பிள்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு, அது பேர் என்ன? அபு சிம்பிள். படித்ததோட ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம் இல்லைங்களா. ஸோ ஹிடன் ட்ரெஷர்ஸ் பார்த்தோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்வளோங்க இருக்குது, கிட்டத்தட்ட 5000 டெக்ஸ்ட்கள் இருக்குது, அதில் லாங்கஸ்ட் எவ்வளோங்க 26 டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எது எது தெரியாதுங்க, ஹார்ஸ் அண்ட் அயன் பற்றி தெரியாது. ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை மென்னுங்க காப்பர். ஸோ ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் என்னங்க கேரலின் டிசைன் ஜுவல்லரிக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்டோட நேச்சர் என்னன்னு தெரியலை. ரெட் இன் கலர் வித் பிளாக் டிசைன்ஸ் பாட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ் ஷேப்டு பாட்டரிஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ் யாரோடதுங்க? சுமேரியன்ஸோடது. டாய்ஸ் எதை யூஸ் பண்ணி மேட் பண்ணியிருக்காங்க? டெரக்கோட்டா யூஸ் பண்ணி மேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரேட் பிரமிட் பற்றி பார்த்தோம், குஃபு அப்படிங்கிற எம்பரர் கட்டினது, அண்ட் மெசபடோமியா இருக்கக்கூடியதும் பார்த்தோம், அண்ட் அபு சிம்பல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ரிலீஜியஸ் பிலீஃப் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் பார்க்கலாம். நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒர்க்ஷிப்க்கோ இல்லை பேலஸஸ்க்கோ எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், ரிலீஜியஸ் பிலீஃப்க்கு எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. ஸோ மதர் காடஸாக வணங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதன் மூலியமாக சொல்கிறாங்க அப்படின்னா டெரக்கோட்டா ஃபிகர்ஸ் ஆஃப் மதர் காடஸ் கிடச்சிருக்கு, நேச்சரையும் வழிபட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பரியிங் டெட் பீப்புள் அதாவது இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அரச மரத்தையும் வழிபட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபயர் அல்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஆஃப் காட் இல்லை ஃபயரை ஒர்க்ஷிப் பண்ணுறது இல்லை ஏதாவது ஃபயருக்கு கொடுக்கறது இந்த மாதிரி தான் ஃபயர் அல்டர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து காளிபங்கனில் கிடச்சிருக்கு, இது மூலியமாக தான் சொல்லுவாங்க நேச்சரை வழிபட்டிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ சீல்ஸ் எல்லாம் இதில் மேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சியாடைட், காப்பர், டெரக்கோட்டா, ஐவரி. டாய்ஸ் இதில் மேட் பண்ணியிருந்தாங்க, டெரக்கோட்டால் மேட் பண்ணியிருந்தாங்க. சீல்ஸ் இதில் மேட் பண்ணுங்கள் சியாடைட், காப்பர், டெரக்கோட்டா அண்ட் ஐவரி. அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா டபுள் க்ராப்பிங் சிஸ்டம் அதாவது இன்டர் க்ராப்பிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டபுள் க்ராப்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில். பாஸ்டுரலிசம் அதாவது மேய்ச்சல் முறையில் வந்து லிவ் ஸ்டாக்ஸாக வளர்த்துருக்காங்க, அதுதான்
சாரி பாஸ்டோலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஹரப்பன் காட்டில் வந்து ஜிபு அப்படிவாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய லார்ஜ் பிரீட்ஸ். இந்த ஜிபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சீல்ஸ்லையுமே இருந்திருக்கு. ஸோ டபுள் க்ராப்பிங் சிஸ்டமில் என்னென்ன கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட், பார்லி, மில்லட்ஸ், லென்டில், சிக்கன் பீஸ் அண்ட் சிஸ்மீஸ் எல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ரியரிங்கில் என்னென்ன ரியரிங் எதென்ன வளர்த்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப், கோட் அண்ட் ஃபவுல் வளர்த்தியிருக்காங்க. அவங்களுக்கு எதோட நாலேஜ் பற்றி இருந்துச்சு அப்படின்னா எலஃபெண்ட்டோட நாலேஜ் இருந்துச்சு, பஃபலோஸோட நாலேஜ் இருந்துச்சு, பிக்ஸோட நாலேஜ் இருந்துச்சு, ஆனால் ஹார்சஸோட நாலேஜ் வந்து கிடையாது. அதே மாதிரி அயனோட நாலேஜும் எங்களுக்கு கிடையாது. அண்ட் எவிடன்ஸ் என்னென்னா போர், டீர், கரியால் இதோட எவிடன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அண்ட் அவங்க என்னென்ன சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ், பேர்ட்ஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மெட்டல்ஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளெல்லாம் வந்து பீஸ் லவ்விங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் டே டு டே லைஃப்க்கு இல்லை ஹண்டிங்க்கு இதுக்கு மாதிரிலாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எங்கள் வெப்பன்ஸ் பார்த்திங்கன்னா போத் ஸ்டோன் அண்ட் ப்ரான்ஸ் டூல்ஸாக இருந்திருக்கு. ஸோ சர்ச் பிளேட்ஸுங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ப்ரான்ஸை யூஸ் பண்ணி வந்து வடிவமைச்சிருக்காங்க. என்னென்ன மாதிரியான டூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ், சிசல்ஸ், நீடல்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ரேசர்ஸ், வெயிங் பேன்ஸ், மிரர்ஸ், ஆன்டிமோனி ராட்ஸ், இதெல்லாமே வந்து ப்ராஞ்ச் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. சிசல்ஸ் ரோஹிரி சார்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிரிலேருந்து வந்திருக்கு. ஸோ பாகிஸ்தான், ரோஹிரிங்கிறது பாகிஸ்தான். இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் பிளேட்ஸ். ஸோ ஸ்டோன்ஸ் கல்ச்சர்ஸ் சொன்னோம். ஸ்டோன் கல்ச்சர்ஸ் எங்கேருந்தா கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொகஜதாரோ அண்ட் தொலவிரா. அண்ட் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரோஸ், ஸ்பர்க்ஸ், சிசில் பேஸ்ட் டூல்ஸ், ஆக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மெட்டல் ஆர்னமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸும் இங்கே வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருங்க போத் மென் அண்ட் உமன் வந்து வியர் பண்ணுவாங்க. நம்ம இதே முன்னாடி பார்த்தோம் கோல்டு, காப்பர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே மெட்டல்ஸ் தான். காட்டன் அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கெரலின், காப்பர், கோல்டு எல்லாம் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரிப்பிட்டேஷனாக வருதுன்னு பார்க்காதீங்க, பிகாஸ் இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் இல்லை 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்திருக்கும். ஸோ நம்ம மோரோவர் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு நினச்சிதான் எல்லா பாயிண்ட்டும் எழுதியிருக்கேன், எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியன்ஸ், ஸ்டோன்வேர் அண்ட் ஷெல்ல யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. காளிபங்கனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளக்டு ஃபீல்ட், அதாவது உழவோட்டின நிலம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபயர் அல்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ கெனல் அண்ட் வெல் இரிகேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்ச்சியோ போட்டனிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோஸ் ஸ்டடி அபவுட் ஏன்ஷியன்ட் அக்ரிகல்ச்சர், ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்டல் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்கியோ போட்டானலிஸ்ட்னு சொல்லுவாங்க. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். கிராஃப்ட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமியாக இருந்துச்சு. எதுலெல்லாம் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரலின், ஜாஸ்பர், கிறிஸ்டல், சியாட்டைட், காப்பர், ப்ராஸ், கோல்டு, ஷெல், ஃபியான்ஸ், டெரக்கோட்டா இதிலெல்லாம் யூஸ் பண்ணி வந்து கிராஃப்டை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விடுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த பொருள் எங்கேங்கிறதெல்லாம் சோர்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஷெல், அதாவது சங்கு, நாகேஸ்வர், பாலக்கட்லேருந்து அவங்களுக்கு சோர்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் லேப்பிஸ், வைரூடியம், சார்ட்டுகை. சார்ட்டுகை எங்கெங்கே பார்த்தோம், அந்த பவுண்ட்ரிஸில் பார்த்தோம் இல்லைங்களா, நார்த்தில் ஆப்கானிஸ்தானில் சார்ட்டுகை வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கர்லியன், கார்ட்டுகை அப்படிங்கிறது தமிழ் மீனிங் ஓகேங்களா, இது எங்கேருந்துன்னா லோத்தல்லேருந்து எடுத்திருக்காங்க. சியாடைட், நுரைக்கல், சதன் ராஜஸ்தான்லேருந்து எடுத்திருக்காங்க. காப்பர், ராஜஸ்தான் அண்ட் ஓணம்லேருந்து அவங்களுக்கு சோர்ஸாக இருந்திருக்கு. இந்த பேஜில் இருக்கிற சில டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா பழைய புக்லேருந்து எடுத்தேன், இல்லை பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்தேன். இது புக்கில் இல்லைன்னா டோன்ட் மிஸ்டேக் மீ. சீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சியாடெட், ஐவரி, காப்பர் அண்ட் டெரக்கோட்டாவில் மேக் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னோம். காடு பார்த்தீங்கன்னா பசுபதி அப்படிங்கிற காடை கும்பிட்டுருக்காங்க. லார்ட் ஷிவா பசுபதினா மூணு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சீல்ஸில் பார்த்தீங்கன்னா லயன் இமேஜ் இருந்திருக்கு, ஆனால் கவ்வோட இமேஜ் கிடையாது. ஹரப்பாள ரவிங்கிற ரிவர் ஒன்று இருந்திருக்கு, ஆனால் ஸ்டோன் பில்டிங்ஸுங்கிறது எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலை. தொலைவிரா இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட், அதாவது தொலைவிரா, ஹரப்பா, மொகஞ்சதாரோ மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ பரியல்ஸ் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டரி இருந்திருக்கு, ஆர்னமெண்ட்ஸ் இருந்திருக்கு, ஜுவல்லரிஸ், காப்பர் மிரர்ஸ் இருந்திருக்கு, பியர்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ பாலிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் மொபிலைசேஷன் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டி ஸ்டேட் லைக் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்தன் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி கர்நாடகா அண்ட் ஆந்திரா ரீஜனில் பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பாஸ்டோரலிசம், ப்ளக் அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழ் சிவிலைசேஷனுக்கும் எந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபாதர் ஹென்ரி ஹெரஸ், அசோக பர்புலா, இவர்தம் மகாதேவன் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெர் இஸ் சம் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் தமிழ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் பேங்கிள்ஸ் ஆகட்டும்,
கெர்லியன் பீச் ஆகட்டும், பிரான்ஸ் மிரர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து இண்டஸ் மக்களால் தான் வந்து சதன் பார்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அரிக்கிமேடு, உறையூர், கீழடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1200 வருஷங்கள், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து 1200 வருஷங்கள் கழித்து வந்து இந்த நாகரிகமெல்லாம் உருவாயிருக்கு. அப்போ எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து அழிஞ்ச காலத்தில் அங்கே இருக்க மக்கள் இங்கே வந்து ட்ராவல் ஆகிருக்கலாம், இல்லை அது ஒரு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷனாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. இது எல்லாமே யூகம் தாங்க, எதுக்குமே வந்து இந்த ப்ரூஃப்ஸ்மே கிடையாது. அண்ட் கேல்கோலித்திக் கல்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான், அதாவது வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இவ்வளோதாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நம்ம ஒரு பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹிஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் நம்ம குப்தாஸ் பார்க்கலாம், 6th and 11th standardில் இருக்குது. நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சுட்டு 6th, 9th and 11th புக் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் படிங்க. அது ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த பாயிண்ட் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட், லெசனை கண்டிப்பாக ஒரு டைம் படிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் குப்தாஸ் பார்க்கலாம்.